إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم نزل الحجر الأسود من الجنة أو كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹனுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. உலகத்திலேயே முதன் முதலாக ஒரே இறைவனை வணங்குவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கிறது என்று சொன்னால் குர்ஆன் சொல்லும் அது மக்காவில் உள்ள கஅபத்துல்லா என்று. இன்ன அவ்வல பைத்தியும் உதி அலின்னா சிலல்லதி விபக்கத முபாரக்கன் வகுதல்லில் ஆலமீன். உலகத்திலேயே நிர்மாணம் செய்யப்பட்ட முதல் வீடு அல்லாஹுவை மட்டுமே வணங்குவதற்காக. உலகத்தில் எத்துணை மஸ்ஜிதுகள் இருக்கிறதோ அத்துணை பள்ளிவாசல்களும் மஸ்ஜிதுகளும் அல்லாஹுவை மட்டுமே வணங்குவதற்காகத்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வ அன்னல் மசாஜிதலில்லா, வ அன்னல் மசாஜிதலில்லா, மஸ்ஜிதுகள் எல்லாம் அல்லாஹுக்கே சொந்தமானவை, நீங்கள் அல்லாஹுவோடு வேறு யாரையும் அழைக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லுவான். ஆனால் உலகத்திலேயே அப்படிப்பட்ட பைத்துல்லாவை முதன் முதலாக கட்டி முடிக்கப்பட்ட இடம் மக்காவில் உள்ள காபத்துல்லா. என்ன அவ்வள பைத்தின் முதலாவதாக நிர்மாணம் செய்யப்பட்டது, முதலாவதாக கட்டி முடிக்கப்பட்டது அந்த முதல் ஆலயம், மிகவும் தொன்மையான, மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது காபத்துல்லா என்றுதான் உலக சரித்திரமே ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஏனென்று சொன்னால் உலகத்திலே தோன்றிய முதல் நபர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட காபத்துல்லா முதலாவதாக அவர்கள் கட்டினார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஏற்பட்ட வெள்ளத்திலே அது சிதைந்து போன பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்கள் கட்டி முடித்தார்கள் என்று குர்ஆன் சொல்லும். வயது பொப்பானால் இப்ராஹிம மக்கானல் பைத் அல்லா துஷ்ரிக். அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனிலே, இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு காபத்துல்லாவுடைய இடத்தை நாம் காட்டி கொடுத்தோம், அவர்களுக்கு அங்கே காபத்துல்லாவை கட்டுமாறு பணித்தோம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாம் முதல் கொண்டு மக்காவிலே காபத்துல்லா இருக்கிறது. உலகத்திலே சரித்திரம் தோன்றாத காலத்திலே, மனிதர்களுடைய இயல்பான சரித்திரம் தோன்றாத காலத்திலே, சரித்திர காலத்திற்கெல்லாம் முன்பானது காபத்துல்லா என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சரித்திரங்கள் எல்லாம் வெறும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பானவைதான். ஆனால் மனித சமுதாயம் அதற்கு முன்பாகவே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலமாக 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பேராசிரியர் தன்னுடைய முஹம்மத் அண்ட் முஹம்மதிசம் என்ற நூலிலே எழுதுவார் இந்த காபத்துல்லாவை பற்றி, இது வரலாற்றின் காலத்திற்கு முந்தையது என்று. இது வரலாற்றினுடைய காலத்திற்கெல்லாம் முந்தி கட்டப்பட்டது, இது எப்பொழுது கட்டப்பட்டது என்று யாருக்குமே தெரியாது என்று. அது மாத்திரமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் கூட இந்த காபத்துல்லாவை பற்றி சொல்லும் பொழுது இது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் என்று சொல்வார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஒரே இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம். ஆனால் காலப்போக்கிலே காபத்துல்லாவிலும் மக்கள் சிலைகளை வைத்து வணங்க ஆரம்பித்தார்கள்.
காபத்துல்லாவை சுற்றியும் சிலைகளை வைக்க ஆரம்பித்தார்கள். 360 சிலைகளை வைக்க ஆரம்பித்தார்கள். அங்கேயும் சிலை வணக்கம் நடந்தது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே சிலர் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரானவர்கள் காபத்துல்லாவையும் ஒரு கோயிலாக சித்தரிக்கிறார்கள். காபத்துல்லாவில் வைக்கப்பட்டுள்ள ஹஜரத் அஸ்வதையும் ஒரு சிலையாக சித்தரிக்கிறார்கள். காபத்துல்லா என்பது ஒரு கோயில் என்றும், காபத்துல்லாவை கடவுள் என்றும், அதில் இருக்கக்கூடிய ஹஜரத் அஸ்வதி சிவலிங்கம் என்றும் கூட தவறான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களிலே. இல்லை என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள கடவுளுக்கும் காபத்துல்லாவை சுற்றி இருந்த அய்யாமுல் ஜாகிரியாவில் இருந்த மக்காவுடைய காபிர்களுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதத்திற்கும் அரபு நாட்டிலே இருந்த அந்த சிலை வணக்கத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்து மதம் என்பது தனிப்பட்ட முறையிலே மனு என்கிற நூலின் அடிப்படையிலே அது ஆச்சாரியர்கள் மூலமாக சில கொள்கைகள் வகுக்கப்பட்டு அது தனிப்பட்ட ஒரு மதம். அது இந்தியாவிலிருந்து தான் உலகத்திற்கெல்லாம் சென்றது. எங்கெல்லாம் இந்துக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இந்தியாவிலிருந்து சென்றவர்களாகத்தான் இருப்பார்கள். அதே சமயம் அந்த இந்து மதத்தோடு அய்யாமுல் ஜாஹிலியாவில் இருந்த சிலை வணக்கம் எந்த வகையிலும் தொடர்புடைய அல்ல. அங்கே சிலை வணக்கம் இருந்தது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. சிலை வணக்கம் அங்கு எப்பொழுது வந்தது? இந்தியாவில் ஏற்பட்டு ஏறத்தாழ பல நூற்றாண்டு காலத்திற்கு பிறகுதான் மக்காவிலே சிலை வணக்கம் வந்தது. இந்தியாவிலே சிலை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் காபத்துல்லாவை சுற்றியும் சிலைகள் வந்தது. அதுவும் அங்கே வந்த சிலை சிரியாவில் இருந்து வந்தது. சிரியாவுக்கு ஒருவன் சென்றான் வியாபார நோக்கமாக. அங்கே சிலைகளை வணங்கி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அங்கிருந்து ஒரு சிலையை வாங்கி கொண்டு வந்து மக்காவிலே வைத்து வழிபட ஆரம்பித்தான். இது சிரியாவில் இருந்து வந்தது. சொல்ல போனால் அந்த நாட்டிலே காபத்துல்லாவிலே மக்காவிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கொள்கையை உலகத்திற்கு கொண்டு வந்தார்களோ, ஒரே இறைவனை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், உலகத்திலே எந்த படைப்புக்கும் எந்த சக்தியும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருள் எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ் மட்டுமே படைப்பதற்கும் தகுதியானவன், வணங்கப்படுவதற்கும் தகுதியானவன் என்கிற கொள்கையை கொண்டு வந்தார்கள். இந்த உலகத்திலே ஏகத்துவத்தை ஓரிறை கொள்கைக்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நபி மட்டுமல்ல, உலகத்திற்கு எத்துணை நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த நபிமார்களுடைய காலம் வேறுபட்டதாக இருக்கலாம், அந்த நபிமார்களுடைய நாடுகள் வேறுபட்டதாக இருக்கலாம், அந்த நபிமார்கள் வாழ்ந்த இடங்கள் வேறுபட்டதாக இருக்கலாம், ஆனால் அத்துணை நபிமார்களும் சொன்ன ஒரே கொள்கை லா இலாஹா இல்லல்லாஹ் வமா அர்ஸல்னா மின் கபலிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதூன். நாம் உலகத்திலே எத்துணை ரசூலை அனுப்பி வைத்தோமோ அத்துணை நபிமார்களுக்கும் சொன்ன செய்தி ஒன்றுதான், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர உலகத்திலே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்பதைத்தான் அத்துணை நபிமார்களும் சொன்னார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணக்கத்திற்கு எதிராக இருந்ததன் காரணமாக நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்டார்கள். அதிலிருந்தும் வெளியேறி வந்தார்கள். பலவிதமான சோதனைகளை சகித்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரில் தான் மக்கா வாசிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் சிலை வணக்கம் உள்ளே நுழையும் பொழுது கூட இப்ராஹிமுக்கும் சிலை வைத்தார்கள், இஸ்மாயிலுக்கும் சிலை வைத்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நல்லோர்களுக்கும் கூட மக்காவிலே சிலையை வைத்தார்கள். அவர்களின் மீது இருந்த கண்ணியத்தின் காரணமாக இந்த சிலைகள் இந்து மதத்தோடு எந்த வகையிலும் தொடர்புடையது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை வைத்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை வைத்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சிலை வைத்தார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிலை வைத்தார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே நாம் அந்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் இவர்களுடைய சிலை வணக்கமும் காபத்துல்லாவிலே சிலைகளை வைத்ததும் அதை சுற்றி சிலைகளை வழிபட்டதும் எவ்வளவு கேலிக்கும் நகைப்புக்கும் உரியதாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது இசாஃப் நாயிலா இரண்டு பேருடைய சிலை வணங்கப்பட்டது. இசாஃப் நாயிலா என்பவர், இசாஃப் என்பவர் ஒரு ஆண், நாயிலா என்பவர் ஒரு பெண். இரண்டு பேரும் மனிதர்களாக இருந்தவர்கள். ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து காபத்துல்லாவுக்குள்ளே சென்று விபச்சாரம் செய்வதற்கு முன்பட்டனர், அல்லது விபச்சாரம் செய்துவிட்டனர். அல்லாஹு தஆலா அவர்களை கல்லாக மாற்றிவிட்டான், அல்லது அவர்களை கேவலப்படுத்துவதற்காகவே, அவர்களை தண்டிப்பதற்காக காபத்துல்லா மகா உயர்ந்த இடம், காபத்துல்லாவிலே வைத்து யாராவது பொய் சத்தியம் செய்தால் அவன் வாழ்க்கை முழுவதும் நாசமாகி போய் விடுவான் என்பது காபிர்களுடைய நம்பிக்கையும் கூட. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு இடத்திலே இவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை செய்ததற்காக வேண்டி அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான்
தான் இசாப் நாயிலா என்கிறவர்களுடைய பெயரிலே என்பவர்களுடைய வடிவத்திலே ஒரு சிலையை வடித்து வைத்தார்கள். எதற்காக? அவர்கள் மீது கல்லறிவதற்காக, அதன் மீது கேவலப்படுத்துவதற்காக. ஆனால் காலப்போக்கிலே இசாப் நாயிலா என்கிற சிலைகள் வணங்கப்பட்டன. அரபு நாட்டிலே சஃபாவிலும் மர்வாவிலும் வைக்கப்பட்டிருந்தது. பிறகு இடத்தை மாற்றி மாற்றி வைத்தார்கள். அந்த இரண்டு சிலைகளையும் வணங்க ஆரம்பித்தார்கள். எதற்காக? காபத்துல்லாவுக்குள்ளே விபச்சாரம் செய்ய முற்பட்டார்கள் என்கிற இரண்டு நபர்களை கேவலப்படுத்துவதற்காக வைத்த சிலைகளை கூட கடவுளாக வணங்க ஆரம்பித்தார்கள். இதுதான் அங்கே கடவுள் வணக்கத்தினுடைய, சிலை வணக்கத்தினுடைய சரித்திரங்கள். இதற்கும் நாம் சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனாலும் தவறான வாதங்களை முன்வைத்து, தவறான வாதங்களை முன்வைத்து காபத்துல்லாவை கூட சிவாலயம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை முஸ்லிம்கள் கேலிக்கூத்தாகத்தான் கருதுவார்கள், இதை வேடிக்கையாகத்தான் பார்ப்பார்கள், இதை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் சரித்திரத்தை விளங்கியாக வேண்டும். காபத்துல்லா அப்படிப்பட்ட ஒன்றல்ல. அவ்வளவு சிலை வணங்கப்பட்டும் கூட, அவ்வளவு மக்கள் சிலை வணக்கத்தில் இருந்தும் கூட, மக்காவிலே ஓரிரை கொள்கையில் இருக்கக்கூடியவர்களும் அங்கே இருந்தார்கள். அங்கே இருந்தார்கள். மக்காவிலே நல்லவர்களும் இருந்தார்கள், எந்த காலமும் சிலை வணங்காதவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரையிலும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஸைது இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவர் சிலை வணக்கம் பிடிக்கவில்லை. இது எப்படி உருவானது என்று தெரியவில்லை. பக்கத்திலே உள்ள கிறிஸ்தவ பாதிரியார்கள் மத குருமார்களிடத்திலே போய் விசாரித்தார். அப்பொழுது அவருக்கு சொன்னார்கள், ஸைது இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் இடத்திலே உங்களுடைய மக்காவிலே அரபு தேசத்திலே ஒரு நபி வருவார், அவரை கொண்டு நீங்கள் நம்பி ஈமான் கொண்டு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனால் அதுவரையிலும் நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸைது இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள், சந்திக்கிறார்கள். ஆனால் நபியாக அனுப்பப்படவில்லை. நபி அவர்களிடத்திலே சொன்னார்கள் கடைசியாக, ஸைத் அன அலா தீனி இப்ராஹிம், அன அலா தீனி இப்ராஹிம், எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை, நான் இன்று வரையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தின் மீது தான் இருக்கிறேன் என்று உறுதியாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பாக ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் மரணித்து விடுகிறார்கள். இப்படி எல்லா காலகட்டத்திலும் அங்கே ஏகத்துவ கொள்கையிலே, ஓரிரை கொள்கையிலே இருக்கக்கூடியவர் இருக்கத்தான் செய்தார்கள். எனவே காபத்துல்லாவிலே சிலை வணக்கம் வந்ததினால் மட்டும் அது கோவில் என்று சொல்லிவிட முடியாது, அது வேறு ஆலயம் என்று சொல்லிவிட முடியாது. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே காபத்துல்லா முற்றிலுமாக சுத்தமாக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா உத்தரவிட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. காபத்துல்லா எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்களோ, அல்லாஹ் எந்த தொழிலே சொன்னானோ, இன்ன அவ்வல பைத்தின் உதியா லின்நாஸ், உலகத்திலேயே ஆரம்பமாக கட்டப்பட்ட காபத்துல்லா, அது அல்லாஹ்வை வணங்கப்பட்டதற்காக காபத்துல்லா, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கப்பட வேண்டிய இடம், அப்படிப்பட்ட ஒரு இடம். காபத்துல்லா மட்டும் கடவுளாக இருந்திருந்தால் ஃபதஹி மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்திலே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி நின்றுதான் வாங்க சொன்னார்கள். காபத்துல்லாவுக்கு மேலே நின்று வாங்க சொன்னார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காபத்துல்லாவை முஸ்லிம்கள் கடவுளாக பார்க்கவில்லை, சரித்திரத்திலே அது கடவுளாக ஆக்கப்படவும் இல்லை எந்த காலத்திலும். அப்படி இருந்திருந்தால் ஒரு கடவுளின் மீது எப்படி ஏறி நிற்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் காபத்துல்லாவுக்கு மேலே நின்று தொழுவது உசிதமானதல்ல, அது ஒழுக்க குறைகேடு. அதே சமயத்திலே காபத்துல்லாவுக்கு மேலே யாராவது நின்று தொழுதாலும் கூட தொழுகை கூடிவிடும். அப்படித்தான் முஸ்லிம்களுடைய பார்வையிலே காபத்துல்லா இருக்கிறதே தவிர அதை இணை வைப்போடு எந்த வகையிலும் தொடர்புடையதல்ல. அதே போன்றுதான் காபத்துல்லாவோடு ஒட்டி இருக்கக்கூடிய அல் ஹஜருல் அஸ்வத் கருங்கல், காலம் காலமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹஜருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு மூமினுக்கும் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஆசை. இன்று காபத்துல்லாவிலே அந்த ஒட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வதை பார்க்கிறோம். வெள்ளி கவரின் மூலமாக அது கவர் செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்துவிட்டு இது சிவலிங்கம் என்று சில பேர் சொல்லிவிடுகிறார்கள். இது ஆரம்பத்திலே உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் இல்லை என்று சொன்னால், உண்மையிலேயே ஹஜருல் அஸ்வதுக்கு நீண்ட வரலாறு உண்டு. ஹஜருல் அஸ்வத் காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய 360 சிலைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள், அகற்றினார்கள். ஆனால் ஹஜருல் அஸ்வதை அகற்றவில்லை. ஏனென்று சொன்னால் அய்யாமுல் ஜாஹிலியாவில் கூட ஹஜருல் அஸ்வத் கடவுளாக வணங்கப்படவில்லை. ஒன்று ஹஜருல் அஸ்வத், இன்றொன்று மக்காமி இப்ராஹிம்.
இந்த இரண்டு மட்டும்தான் இன்று வரையிலும் அய்யாமுல் ஜாகிரியாவிலே எதையெதையோ சிலையாக வணங்கினார்கள். ஆனால் அவ்விரண்டும் சிலையாக வணங்கப்படவில்லை. ஹஜ்ரத் ரசூல் சிலையாக வணங்கப்படவில்லை, கடவுளாக வணங்கப்படவில்லை, மகாமே இப்ராஹிம் கடவுளாக வணங்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒன்றும் அல்லாது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஹஜ்ரத் ரசூல் என்பது அது ஒரு முஸ்லிம்களுக்கு பிரியமான ஒன்று. அதை முத்தமிடுகிறார்கள் என்பதற்காக அது ஒரு வணக்கம் அல்ல. நம்முடைய குழந்தைகளை நாம் முத்தமிடுகிறோம் என்பதற்காக குழந்தைகளை கடவுள் என்று சொல்ல மாட்டோம். அதே போன்று முத்தமிடுகிறோம் என்று சொன்னால் அது சுவர்க்கத்திலிருந்து வந்த கல் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஸலல் ஹஜரல் அஸ்ஹரல் அஸ்வது மினல் ஜன்னா, ஹஜரல் அஸ்வத் சுவர்க்கத்திலிருந்து இறங்கியது. சந்திரனிலிருந்து வந்த கல்லையும் மண்ணையும் கூட மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். சிலர் எடுத்து நுகர்ந்து பார்த்தார்கள், இது சந்திரனிலிருந்து வந்த கல்லு மண் என்று. அப்படி என்று சொன்னால் சுவர்க்கத்திலிருந்து வந்த ஒரு கல். உலகத்திலேயே காபத்துல்லாவுடைய நிர்மாணம் மாறிக்கொண்டே இருக்கலாம், கற்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் ஆரம்ப காலம் முதற்கொண்டு இன்று வரையிலும் மாறாத ஒரு கல் ஹஜருல் அஸ்வத். ஹஜ்ரத் அஸ்வத் சுவர்க்கத்திலிருந்து வந்த கல். அந்த கல்லை மூமின்கள் முஸ்லிம்கள் முத்தமிட மாட்டார்களா? இன்று பார்க்கக்கூடிய நாம் ஹஜ்ரத் அஸ்வத் இருக்கிறதே, அது இன்று எப்படி இருக்கிறதோ அதுபோன்று ஆரம்ப காலத்தில் இருக்கவில்லை. ஒரு பெரிய கல்லாக இருந்தது. அந்த ஹஜ்ரத் அஸ்வதிலே இஸ்லாமிய ஆட்சியின் மூலமாக ஏற்பட்ட குழப்பத்திலே அதுவும் பாதிக்கப்பட்டது. 20 ஆண்டு காலமாக ஹஜ்ரத் அஸ்வதை தூக்கி பஹ்ரைனிலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள். அந்த கல் சிதைந்து போனது, பல துண்டுகளாக உடைந்து போனது. இன்று காபத்துல்லாவிலே ஹஜ்ரத் அஸ்வத் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த சிதைந்து போன உடைந்து போன 8 துண்டுகளை வேறொரு கல்லிலே ஒட்டி வைத்திருக்கிறார்கள். முத்தமிட வேண்டியது அந்த 8 துண்டுகள் தானே தவிர அந்த கல்லோ அல்லது அதை சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளி வளையமோ அல்ல. இவர்கள் வெள்ளி வளையத்தையும் அதையும் இதையும் பார்த்து கொண்டுதான் இது சிவலிங்கத்தை போல் இருக்கிறது என்று பேசிக்கொள்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் ஹஜ்ரத் அஸ்வத் என்பது 8 துண்டுகளாக இருக்கிறது. அந்த 8 சிறு சிறு துண்டுகள் போனவர்கள் பார்க்கலாம், பார்க்க முடியாது. முத்தமிடுவார்களே ஆனால் தங்களுடைய உதடுகளின் மூலமாக அந்த சிறிய சிறிய துண்டுகளை நாம் உணர்ந்து பார்க்க முடியும். அந்த 8 துண்டுகள் அதிலே ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் ஹஜ்ரத் அஸ்வத். அந்த ஹஜ்ரத் அஸ்வதை முத்தமிட வேண்டும் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். முத்தமிடும் பொழுது கண்ணீர் வடித்தார்கள், திரும்பி பார்த்தார்கள். பக்கத்திலே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு நின்று கொண்டு அல்லது அதற்கு உமர் அவர்கள் நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது கண்ணீர் வடிக்கப்பட வேண்டிய இடம் என்று. இது சூனத்திலிருந்து வந்த கல், அப்படிப்பட்ட உயர்தரமான கல். இதை முத்தமிடத்தான் சொன்னார்களே தவிர இதை வணங்க சொல்லவில்லை, இதை கடவுளாக்க சொல்லவில்லை. மக்கள் காபத்துல்லாவிலே பல இடங்களிலே தொட்டு முத்தமிடுகிறார்கள். சுவற்றில் காபத்துல்லாவுடைய சுவற்றை தொட்டு முத்தமிடுகிறார்கள். ஆனால் மார்க்கத்திலே இஸ்லாமிய ஷரியத்திலே நமக்கு அனுமதிக்கப்பட்டது காபத்துல்லாவில் உள்ள ஹஜ்ரத் அஸ்வதி முத்தமிட சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ருக்னே யமானி என்று சொல்லுவார்கள், ஹஜ்ரத் அஸ்வதை அடுத்த மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இரண்டும் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய அஸ்திவாரத்திலிருந்து கட்டப்பட்டிருக்கிறது என்பதற்காக அந்த ருக்னே யமானியை தொடுவது சுன்னத், ஹஜ்ரத் அஸ்வதி முத்தமிடுவது சுன்னத். இந்த இரண்டு மட்டும்தான், தொடுவதும் முத்தமிடுவதும். ஹஜ்ரத் அஸ்வத் காபத்துல்லாவுடைய மற்ற சுவர்களை தொடுவதோ, அதை பறக்க தொடுவது தவறில்லை, அதை இபாதத்தாக கருதி தொடுவதோ, அதை முத்தமிடுவதோ மார்க்கமாக்கப்படவில்லை. சொல்ல போனால் மக்காமே இப்ராஹிமை கூட தொட்டு முத்தமிடுவதை சஹாபாக்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் நபி அவர்கள் காட்டித்தராத ஒரு வழி. மக்காமே இப்ராஹிமை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னது, வத்தஹிது மின் மக்காமி இப்ராஹிம முஸல்லா, நீங்கள் மக்காமே இப்ராஹிமை தொழுமிடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். அந்த இடத்தில் நின்று 2 ரக்அத் தொழுங்கள். தவாஃப் செய்து முடித்த பிறகு 2 ரக்அத் தொழக்கூடிய இடம் தானே தவிர அதை தொடுவதோ, அதை தொட்டு முத்தமிடுவதோ, அதை ஒரு இபாதத்தாக கருதுவதோ அல்ல. மக்கள் அதை தொட்டு முத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள், பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்தில் இருந்தார்கள். மக்களை தடுத்தார்கள், இப்படி செய்யாதீர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்யவில்லை, அல்லாஹு தஆலா உங்களை இங்கு தொழும்படிதான் ஏவி இருக்கிறானே தவிர அதை தொட்டு தடவும்படி ஏவவில்லை என்று தடுத்தார்கள். இஸ்லாம் அந்த அளவுக்கு தெளிவானது. எது உத்தரவு இடப்பட்டிருக்கிறதோ, எது ஷரியத்தாக மார்க்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும்தான் முஸ்லிம்கள் செய்வார்கள். எந்த வகையிலும் காபத்துல்லாவோட இணை வைப்புக்கும் எந்த சம்பந்தமும் எந்த தொடர்பும் கிடையாது. அதே போன்றுதான் ஹஜ்ரத் அஸ்வத். இதே
இது போன்றதொரு சந்தேகங்கள் கடந்த காலத்திலும் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது புதிய முஸ்லீம்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரலாம், முஸ்லீம்கள் ஹஜ்ரல் அஸ்வதை வணங்குகிறார்களோ என்று. அப்படி சொல்லி சொல்லிதான் இன்று ஹஜ்ரல் அஸ்வதை சிவலிங்கம் என்று சொல்லும் அளவுக்கு, அதை பரப்பும் அளவுக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெளிவாக்க சொல்லுவார்கள், ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே வருகிறார்கள். ஹஜ்ரல் அஸ்வத் பக்கத்திலே வருகிறார்கள். அங்கே பக்கத்திலே சில புதிய முஸ்லிம்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த உடனேயே ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஹஜ்ரல் அஸ்வதை பார்த்து சொன்னார்கள், இன்னக ஹஜ்ரன் லா தன்ஃபஉ வலா தஸுரு. ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்ன வார்த்தை உலக சரித்திரத்திலே பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை, இன்னக ஹஜ்ரன் லா தன்ஃபஉ வலா தஸுரு. ஹஜ்ரல் அஸ்வதை பார்த்து சொன்னார்கள், நீ ஒரு கல்லு தான், நீ ஒரு கல்லு தான், லா தன்ஃபஉ வலா தஸுரு, நீ எந்த பயனையும் கொடுக்க முடியாது, யாருக்கும் எந்த தீங்கையும் கொடுக்க முடியாது, உன்னை யாரும் கடவுளாக வணங்க மாட்டார்கள், வணங்கியதும் கிடையாது, நீ ஒரு கல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டார்கள் என்பதற்காகத்தான் நாங்களும் உன்னை முத்தமிடுகிறோம், இல்லை என்றால் முத்தமிட்டு கூட இருக்க மாட்டோம். இது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு, இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ ஓரினை கொள்கையை ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெல்ல தெளிவாக சொன்னார்கள், நீ ஒரு கல், உன்னால் எந்த லாபமும் அல்லாஹுவை கொண்டு மட்டும்தான் லாபமும் நஷ்டமும், உலகத்திலே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். இதுதான் காபத்துல்லாவும் ஹஜ்ரல் அஸ்வதும். ஹஜ்ஜிலே எத்துணை காரியங்கள் செய்யப்படுகிறதோ அத்துணை காரியங்களும் அல்லாஹ் ஒருவன், அல்லாஹுக்கு மட்டுமே நாங்கள் அடிமை என்பதை வலியுறுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகள் தான் ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. காபத்துல்லாவையும் ரவுதா ஷரீஃபையும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய முழு ஆரோக்கியத்தோடும் நிறைவான முறையில் சந்திப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆஃபிர் தாவா.